சமயம் இன்னைக்கு நம்ம ஓமை காட் அப்படிங்கிற படத்தோட ஃபைனல் பார்ட் தான் பார்க்க போகிறோம். இவங்களுக்கு கிடைச்ச குழந்தையை கொண்டு போய் ஆத்தோட விட்டுட்டு வந்துடுறாங்க. ஒருவேளை போலீஸ் பிடிச்சிருமோ அப்படின்னு சொல்லி பயப்படுறவங்க அதுக்கப்புறம் அந்த குழந்தைய வீட்டுக்கும் எடுத்துட்டு வந்துடுறாங்க. சரி வாங்க, இனி என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. நாலு பேரும் அந்த குழந்தைய வீட்டுக்கு கொண்டு வந்துட்டு, டே யாருடா நீ எங்கேருந்து தான் இங்கே வந்த அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைய கேள்வி கேட்டுட்ருக்காங்க. அப்போ திடீர்னு டிவி ஆன் ஆகுது, அதில் அவுட்டர் ஸ்பேஸை காமிக்கிறாங்க. ஒருவேளை இவன் வானத்துலேருந்து நம்ம வீட்டுக்குள்ளே வந்துட்டானோ அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போதே அந்த டிவி ஆஃப் ஆயிடுது. ஏய் இங்கே பாரு, நீ எங்கேருந்து வந்த, நீ இப்போ எதுக்காக பூமிக்கு வந்திருக்க, பூமியிலேருந்து ஏதாவது திட்டிட்டு போகிறியா இல்லை எங்களெல்லாம் பிடிச்சி முழுங்கிற போறியா அப்படின்னு சொல்லி இவங்க எல்லாரும் உட்காந்து மாறி மாறி அந்த குழந்தைய கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. அந்த குழந்தைக்கிட்ட போகிற அந்த லாலிபாப் சாப்பிட்ற பொண்ணு, இங்கே பாரு இனிமேல் நான் தான் உன்னுடைய அம்மா அப்படின்னு சொல்லி பேசுகிறா. உடனே எங்கேருந்தோ வந்து ஓகே அப்படின்னு சொல்லி யாரோ சொல்கிறாங்க. யார் இப்போ ஓகே சொன்னது, யார் இப்போ ஓகே சொன்னது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நாலு பேரும் வீடு ஃபுல்லாக வந்து சுற்றி சுற்றி பார்க்குறாங்க. எனக்கு என்ன நடக்குதுன்னே புரியலையே, எனக்கு கொஞ்சம் நல்ல பைத்தியமே பிடிச்சிரும் அப்படின்னு சொல்லி அந்த மேகா சொல்கிறா. அப்போது திடீர்னு பயங்கரமாக நாத்தமடிக்க, என்னடா இது இப்படி நாருது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கையில் கிடைக்கிறதையெல்லாம் எடுத்து அவசரமாக மூக்கு அடைச்சிக்கிறாங்க. அந்த குழந்தைக்கிட்ட போகிறவங்க, நீ இந்த மாதிரி எல்லாம் பண்ணினா உனையை வந்து இங்கே அனுப்பிச்சு விட்டாங்களே, அவங்கெல்லாம் உனையை என்னென்ன நினைப்பாங்க, உனையை பற்றி தப்பாக நினைக்க மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த லாலிபாப் பொண்ணு, நீ என்ன ஆய் உட்காந்துட்டியா அப்படின்னு சொல்லி பேசிட்டு அந்த குழந்தையை எடுத்து செக் பண்ணிட்டு இருக்கா. அந்த குழந்தைக்கு வந்து நல்லாவே பசிக்க ஆரம்பிச்சிருது, அது பயங்கரமாக அழுகவும் ஆரம்பிச்சிருது. இந்த குழந்தைக்கு நம்ம காலையிலேருந்து வந்து குடிக்கிறதுக்கு எதுவுமே கொடுக்கல, சீக்கிரமாக போயிட்டு மில்க் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அந்த லாலிபாப் கேள் வந்து சொல்கிறா. அவசரமாக அங்கேருந்து கிளம்பி வர சென்மாவோட ஃபோனுக்கு வந்து ஒரு மெசேஜ் வருது. அவன் அதையே படிச்சுட்டு இருக்கும்போதே அந்த இடத்துல அவன் ஃப்ரெண்டு வந்துட்டு, சரி நான் ஆஃபீஸ் கிளம்புறேன், எனக்கு முக்கியமான வேலை இருக்குது, நீ வந்து குழந்தைய பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அவன் எஸ்கேப் ஆகி போயிடுறான். ஒரு வழியாக இந்த லாலிபாப் கேர்ள் வந்து அந்த குழந்தையோட அழுகையெல்லாம் சமாதானப்படுத்திட்டு பயங்கர டயர்டாகி அந்த குழந்தைய வச்சுட்டு நின்றுருக்கும்போது, என்னடா இது நம்ம மேலே இப்படி விறுவிறுன்னு இருக்குது அப்படின்னு சொல்லி அவள் கீழே குமிஞ்சு பார்த்தாதான் தெரியுது, அந்த குழந்தை அவன் மேலேயே வந்து யூரின் போய் வச்சிருது. அந்த குழந்தைய மீகா கிட்ட கொடுத்துட்டு, நீ டயப்பர் மாற்றி விடு, நான் போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவ கிளம்பி போயிடுறா. ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி முடிச்சுட்டு இவ வரும்போது பார்த்தா அந்த ரூமே வந்து குழந்தைங்களுடைய திங்ஸாக நம்பி கிடக்குது. என்ன அப்படின்னு சொல்லி விசாரித்து பார்த்தா, நம்ம ஹீரோ வந்து ஒரு குழந்தைங்களுடைய கம்பெனியில் தான் வேலை செஞ்சுருப்பான், அதனால் அந்த கம்பெனியிலேருந்து குழந்தைங்களுக்கு தேவையான ப்ராடக்ட்ஸ் எல்லாமே இவன் வீட்டுக்கு அனுப்பிச்சு வச்சுருப்பான். ஹலோ நீ எங்கே இருக்க, மில்க் வாங்கிட்டு வர்றதுக்கு இவ்வளோ லேட் ஆகுமா அப்படின்னு சொல்லி ஃபோன் பண்ணி கேட்குறவ இவளே நேராக வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பியும் போயிடுறா. அங்கே சென்மோ நர்ஸ் கிட்ட எல்லாம், என்னோடய குழந்தை வந்து மூணு நாளாக பட்டினியாக கிடக்குது, எதுவுமே குடிக்க மாட்டேங்குது, மில்க் பவுடர் எல்லாம் அவனுக்கு அலர்ஜி, எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்கான். இவன் அங்கே பேசுறது எதுவுமே நம்புற மாதிரியே இல்லை. இந்த லூசை விட்டால் இது பேசியே சொதப்பிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவசர அவசரமாக அவளுடைய ஸ்கார்ப்பை எடுத்து தலையில் கட்டிட்டு சென்மோவை ஓடி வந்து ஹக் பண்ணிவிட்டு, என்னமாமா நீ இன்னுமே இங்கே வந்து வளவலன்னு பேசிகிட்டு இருக்கேன், அங்கே உன்னோட ஒய்ஃப் வந்து உடம்பு முடியாமல் இருக்கா, உன்னோட குழந்தை வந்து பசியில் வாழு வாழுன்னு கதறிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நர்ஸை பார்த்துட்டு, என்னோடய சிஸ்டருக்கு வந்து ரொம்ப முடியல, அவனால குழந்தையெல்லாம் பார்த்துக்க முடியாது, அவளுக்கு ஆன்டிபயோட்டிக்ஸ் போட்டிருக்கு அப்படின்னு என்னென்ன கதை சொல்கிறான். டே அழுது தொலையண்டா அப்படின்னு சொல்லி இவனையும் ஒரு திட்டத்திட்ட இவனும் வந்து பயங்கரமாக ஆக்டிங் போட ஆரம்பிக்கிறான். கடைசியாக ரெண்டு பேரும் அழுது கத்தி வந்து ஆர்ப்பாட்டம் பண்ணி ஒரு வழியாக வந்து அந்த குழந்தைக்காக வந்து மில்கையும் வாங்கிடுறாங்க. லியோ குழந்தைய எடுத்துட்டு அவனுடைய ரூம்குள்ளே போகிறா. அங்கே வந்து அவனுடைய கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து மூஞ்சியெல்லாம் ஏதோ கிறுக்கி வச்சுட்டு உட்காந்துட்ருக்கா. என்னை பார்த்தா குழந்தை தூங்கிடுல அப்படின்னு அவள் கேட்கறதுக்கு, அடி பாவி கொலகாரி, உன்னை பார்த்தா குழந்தை தூங்காதடி, உன்னை பார்க்கறதுக்கு எனக்கே பயமாக இருக்குது அப்படின்னு அவளை திட்டிட்டு, தயவு செஞ்சு இதை எல்லாத்தையும் அழிச்சுவே அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரூம்லேருந்து அவசரமாக வெளியில் போயிடுறான். அன்றைக்கி நைட்டு மீகா வந்து அவங்க ரெண்டு பேர்த்தோட கல்யாண விஷயத்தை பற்றி சொல்கிறா. எங்கள் அம்மா நம்மளை சீக்கிரமாக கல்யாணம் பண்ணிக்க சொன்னாங்க அப்படின்னு அவள் சொல்கிறா. அதுக்கு நம்ம ஹீரோ இருந்துட்டு, சரி நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுலலாம் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, ஆனால் நீ வந்து என்னோட ஃப்ரெண்டு சின்மோவை வந்து எப்போவுமே திட்டிகிட்டே இருக்கேன், அந்த மாதிரி பண்ணாத அப்படின்னு சொல்லி கேட்குறான். நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிட்டா அதுக்கப்புறம் அவன் வந்து நம்ம கூட ஸ்டே பண்ணக்கூடாது, அது சரியாகவும் வராது, அதனால் நீ வந்து அவனை வெளியே அனுப்பிடு அப்படின்னு சொல்லி வந்து ஹீரோயின் சொல்கிறான். அப்போ நம்ம ஹீரோ வந்து அவங்க ரெண்டு பேரும் சின்ன வயசாக இருந்தப்போ நடந்த ஒரு கதையை பற்றி நம்ம ஹீரோயினுக்கு வந்து சொல்கிறான். என் அப்பாவும் நானும் வந்து காரில் போயிட்டுருந்தோம், அப்போ நடந்த ஒரு ரோடு ஆக்சிடெண்ட்டில் வந்து எனக்கு லைட்டாக அடிபட்டுருச்சு. எங்கள் அப்பா காரை விட்டு வெளியில் ஓடி போய் பார்க்கும்போது அங்கே இன்னொரு காரும் வந்து ஆக்சிடெண்ட் ஆகி நின்றுட்டு இருந்துச்சு. அந்த காருக்குள்ளே தான் வந்து சின்மோ அவனுடைய அப்பா அம்மா இருந்தாங்க. ஆனால் எங்கள் அப்பா வந்து அந்த நேரத்தில் அவங்களுக்கு வந்து எந்த உதவியும் செய்யாமல் என்னைய வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டாரு, அதனால் அவங்க அப்பா அம்மா வந்து அங்கேயே இறந்து போயிட்டாங்க. அதை நினச்சிட்டாவே எனக்கு ரொம்பவுமே மனசுக்கு கில்ட்டியாக இருக்குது, அதனால் நான் தான் வந்து எப்போவுமே அவனை பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்கிறான்.
எல்லாரும் அன்றைக்கி நைட்டு நல்லா ஜம்முன்னு படுத்து சூப்பராக தூங்கிடுறாங்க ஒரே ஒரு ஆளத்தவுத்து. ஆனால் நம்ம பாவப்பட்ட லாலிபாப் கேள் மட்டும் அந்த குழந்தைய கையில் வச்சுட்டு அதுக்கு வெடிய வெடிய வந்து பாலை கொடுத்துட்டு அப்படியே தூங்காமல் பயங்கர டயர்டாக உட்காந்துட்டே தூங்கி தூங்கி விழுந்துட்டுருக்குறா. தூங்கி எந்திரிச்சு வர ஹீரோ கிட்ட டே இந்தாடா குழந்தைய புடுறா அப்படின்னு சொல்லி இவ சொல்ல, நான் போய் குளிச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி அவன் அங்கேருந்து எஸ்கே பையன் ஓடிடுறான். குளிச்சுட்டு வரவங்கிட்ட சரி இந்த இப்போவாவது இந்த குழந்தைய வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லி கொடுக்க போக, ஹலோ பஸ் பஸ் நான் ஆஃபீஸுக்கு கிளம்பிட்டேன் வந்துட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிவிட்டு ஒரே ஓட்டமாக ஓடி போயிடுறான். அப்போ அங்கே வர மீகா கிட்ட சரி இந்த புடி குழந்தையா அப்படின்னு சொல்லி கொடுக்க, ஏன் என்ன நீ வந்து என்கிட்ட கொடுக்குற இந்த குழந்தை கூட நீ நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணி நல்லா இவனை பற்றி தெரிஞ்சுக்கோ, நான் வந்து அவசரமாக வெளியில் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் அங்கேருந்து எஸ்கே பாயி ஓடிடுறான். பயங்கரமாக கடுப்பாயிட்டு தூங்கிட்டு இருக்கிற நம்ம சின்மோவை எழுப்பி, டே எனக்கு ஆஃபீஸ்க்கு லேட் ஆகிடுச்சு நானும் தான் ஒர்க்குக்கு போகணும், இந்த குழந்தைய புடி என்னால் இனிமேல் பார்த்துக்கவே முடியாது அப்படின்னு சத்தம் போட, அவன் வாடா செல்லும் என்கிட்ட நான் உன்னைய தூங்க வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைய வாங்கிட்டு திருப்பியும் தூங்குறதுக்கு போயிடுறான். அன்னைக்கு லியோவோட ஆஃபீஸில் வந்து பாஸ் பயங்கரமான கோபத்தில் எல்லாத்துக்கும் வந்து டோஸ் கொடுத்துட்டு இருக்கிறான். டே நான் கேட்டது வந்து பாய் பேபி, ஆனால் நீங்கள் எல்லாருமே வந்து கேர்ள் பேபியோட ஃபோட்டோவை கொண்டு வந்து நீட்டிகிட்டு இருக்கிறீங்களே, எனக்கு பையன் தான் பிடிக்கும், இந்த ப்ராடக்ட் எல்லாமே வந்து பாய் பேபிக்காக தான், நம்மளுக்கு பாய் பேபி தான் வேணும் ஷூட்டிங்க்கு, போய் சீக்கிரமாக எங்காவது போய் பாய் பேபியை பிடிச்சி கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி அவன் சத்தம் போட்டுட்டு இருக்கான். இங்கே லாலிபாப் கேர்ள் வந்து அவளுடைய எல்லா கிளைண்ட்ஸ்க்குமே வந்து ஒர்க் அவுட் சொல்லி கொடுத்துட்டு இருக்கும்போது அவளுக்கு வந்து ஃபோன் வருது. ஃபோனை எடுத்து பார்த்தா அது எல்லாமே அவளுடைய ஓல்டு ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் எல்லாருமே வந்து ஒரு கெட் டுகெதர் பிளான் பண்ணியிருக்கோம், நீ கண்டிப்பாக இப்போ அங்கே வந்தே தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாரும் சொல்லிடுறாங்க. இப்போ அந்த பேபி ஃபுல்லாகவே சென்மோவோட கண்ட்ரோலில் தான் இருக்குது. அதுக்கு புது டைப்பர் வந்து அழகாக மாட்டி விட்டுட்டு அந்த ஆய்போன டைப்பரை வந்து கையில் கூட தொடாமல் ஸ்டிக்கில் எடுத்து அந்த பக்கம் வீசிட்டு, உன்னால் எப்படி வந்து எனக்கு டெக்ஸ்டெல்லாம் வந்து அனுப்ப முடியுது, உனக்குள்ளே ஏதாவது இன்பில்ட் சிஸ்டம் இருக்கா, உன்னுடைய அப்பா அம்மா யார், நீ எதுக்காக எங்ககிட்ட வந்த அப்படின்னு சொல்லி அதைய பயங்கரமாக கேள்வி கேட்டுட்டு தொலைச்சி எடுத்துட்ருக்கான். ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் ரொம்ப கம்பல் பண்ணுறங்காட்டிக்கு அந்த கெட் டுகெதர் பார்ட்டிக்கு போயிட்டு சரி எனக்கு ரொம்ப பசிக்குது நான் போய் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறான். ஆனால் அவங்க எல்லாம் இவளை விடாமல், பாரு எங்கள் எல்லாத்துக்குமே வந்து கல்யாணம் ஆயிடுச்சு, குழந்தைங்க கூட இருக்குது, ஆனால் உனக்கு இவ்வளோ வயசாகியும் இன்னுமே வந்து உனியை யாருமே கல்யாணம் பண்ணிக்கல அப்படின்னு இவளை பயங்கரமாக வந்து கிண்டல் பண்ணுறாங்க. ஸ்கூல்லவும் பின்னாடி நிறையா பசங்க சுற்றுனாங்க, ஆனால் இப்போ வந்து உனக்கு வயசாயிருச்சு போல், யாருமே உனக்கு ப்ரொப்போஸ் பண்ணலையா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறத கேட்டு இவன் கொஞ்சம் கடுப்பாயிட்டு, எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு எனக்கு குழந்தையும் கூட இருக்குது அப்படின்னு சொல்லிடுறா. அதோட மட்டும் நிறுத்தாமல் என்னோட ஹஸ்பண்ட் வந்து என்னை அப்படி பார்த்துப்பான் இப்படி பார்த்துப்பான் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கதையும் சேர்த்து அளந்து விடுறான். அதை கேட்டதுமே அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம், கண்டிப்பாக வந்து உன்னோட ஹஸ்பண்டை நாங்கள் பார்த்தே ஆகணும், அவனை உடனடியாக குழந்தையை எடுத்துகிட்டு இங்கே வர சொல்லு அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கு நம்ம ஹீரோயின் இருந்துட்டு இல்லை இல்லை அவன் ரொம்ப பிஸி இங்கெல்லாம் வர முடியாது அப்படின்னு சொல்கிறக்கு, நீ அவனை இங்கே வர சொல்ல அப்படின்னா அது வந்து உனக்கு தான் வந்து பயங்கரமான ஆசிங்கோ அப்படின்னு சொல்லி அவளுடைய ஃப்ரெண்டு வந்து ரொம்பவுமே திமிராக பேசுகிறா. உடனடியாக சென்முக்கு கூப்பிட்டு, நான் வந்து இப்போ ஒரு பார்ட்டியில் என்னுடைய ஓல்டு கிளாஸ்மேட்ஸ் கூட வந்து இருக்கேன், நான் உனக்கு அந்த அட்ரஸ் அனுப்பிச்சு வச்சிட்றேன், சீக்கிரமாக வந்து அந்த குழந்தையை எடுத்துகிட்டு நீ அங்கே வந்துரு அப்படின்னு சொல்லி சொல்கிறா. இப்போ ஃபோனை கட் பண்ணதுமே அவனுக்கு திருப்பியும் லியூ கிட்டேருந்து கால் வருது. குழந்தையை எடுத்துகிட்டு சீக்கிரமாக நீ என்னுடைய ஆஃபீஸ்க்கு வா, ரொம்ப ரொம்ப அவசரம், அதனால் லேட் பண்ணிடாத அப்படின்னு அவனும் சொல்லிட்டு ஃபோனை வச்சிட்றான். சென்மோ அந்த குழந்தையோட முதல்ல ஆஃபீஸ்க்கு போகிறான். அந்த குழந்தைய பார்த்ததுமே அந்த பாஸ்க்கு வந்து தலகாலே புரியல. ஆஹா இந்த குழந்தை தான் எனக்கு வேணும், எவ்வளோ க்யூட்டாக இருக்கான்னு பாருங்கள், இவன் தான் வந்து நம்ம ஷூட்டிங்க்கு வேணும், கூடவே அவங்க அப்பாவையும் சேர்த்து ரெடி பண்ணுங்க, ரெண்டு பேத்திக்கும் நம்ம வந்து இன்றைக்கே ஷூட்டிங் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு குஷியில் வந்து தலகால் புரியாமல் கத்திட்டுருக்கான். டே குண்டா கொஞ்சம் வாயை மூடிட்டு அமைதியாக இருடா, நீ கத்துற கத்தில் அந்த குழந்தை பயந்துர போகுது அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட அவசரமாக போயிட்டு லியூ வந்து இந்த குழந்தை உங்களுக்கு ஓகேவா அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஆமாம் எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி பாஸ் வந்து செம குஷியில் இருக்கான். ஆஃபீஸில் ஒரு வழியாக வந்து பாஸை சமாளிச்சாச்சு, உனி நெக்ஸ்ட் எங்கே அப்படின்னு சொல்லிட்டு பார்ட்டிக்கு போகிறாங்க. அங்கே வந்து ஹனி நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சவுண்டு கொடுத்துட்டே நம்ம சின்மோ போகிறான். இவளும் போயும், ஹப்பி ஏன் இவ்வளோ லேட் ஆகிடுச்சு நீங்கள் வர்றதுக்கு, நான் உங்களை எவ்வளோ மிஸ் பண்ணுறேன் அப்படின்னு தெரியுமா அப்படின்னு சொல்லி டைலாக்கெல்லாம் பேசிட்டு, சே நம்ம செல்லக்குட்டி பாருங்கள் எவ்வளோ சமத்தாயிருக்கா அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கிறவங்க எல்லாத்துக்கிட்டேயும், இது தான் என்னோடய ஹஸ்பண்ட் இது தான் என்னோடய குழந்த அப்படின்னு சொல்லி இன்ட்ரோ கொடுக்குறா. எனக்காக நீ இன்னைக்கு பாட்டிக்கு வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு இவ சொல்கிறதுக்கு, அதை விட முதல்ல இந்த குழந்தையை எப்படி தூங்க வைக்கிறதுன்னு சொல்லு அப்படின்னு கேட்குறதுக்கும், நீ வந்து ரொம்ப ஈஸியாக தூங்க வச்சிடலாம், நான் சொல்கிற மாதிரி செய், உன்னோட ரெண்டு காலையும் வந்து நல்லா விரிச்சு வச்சுட்டு அந்த குழந்தைய உன்னோட கையில் எடுத்துகிட்டு அப்படியே வந்து ஆட்டிகிட்டே இருந்தீங்கன்னா அந்த குழந்தை தூங்கிடும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி வந்து ஓடி போயிடுறா.
நம்ம ஹீரோவோட ஃபோனுக்கு வந்து டே நான் ஆய் போயிட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு மெசேஜ் வருது. அதை பார்த்துடனே அவர் வந்து அந்த குட்டி குழந்தைய தூக்கிட்டு டயப்பர் மாத்துறதுக்காக எழுந்திரிச்சு ஓடிடுறாரு. இங்கே நம்ம ரெண்டு ஹீரோயினும் அழகாக அவங்களுடைய ஃபேஸ்க்கு வந்து ஏதோ மாஸ்க் எல்லாம் போட்டுட்டு அப்படியே உட்காந்துட்ருக்காங்க. டயப்பரை கழட்டும் போதே வந்து சென்மோ, ஏண்டா எப்பவுமே எனக்கு இந்த வேலையவே கொடுத்துட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லி பயங்கரமாக சவுண்டு ஊறான். லியே அவனுக்கு ஹெல்ப் பண்ணுற பேரொழி அப்படின்னு சொல்லிட்டு புதுசாக ஒரு டயப்பரை எடுத்து இவனுக்கு கொடுக்க போகும்போது அங்கே இருக்கிற ஒரு சேர் மேலே காலை வச்சு கால் வந்து ஸ்கிப் ஆகி இவன் வந்து நேராக அந்த டயப்பர் மேலேயே வந்து விழுக போயிடுறான். ஏதோ ஒரு வழியாக சமாளித்து அந்த டயப்பரை அப்படியே எடுத்து கீழே வந்து தொம்முன்னு தூக்கி வீசிடுறான். அது நேராக கீழே வந்து நம்மளுடைய லாலிபாப் பொண்ணோட கை மேலேயே விழுந்துருது. இந்த டயப்பர் மாத்துறதுக்கு இவனுக்கு ரெண்டு பேரும் இவ்வளோ அலப்பற பண்ணுறானுங்களே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் ரெண்டு பேரும் மேலே அண்ணாந்து பார்க்க, அந்த நேரத்தில் வந்து கிளீன் பண்ணாமல் இருக்கிற பேபியை சின்மம் வந்து ஒரு சுத்த சுத்த, அதுக்கப்புறம் நீங்களே என்ன நடந்திருக்குன்னு யோசிச்சுக்கோங்க. அந்த வீடே நாறிடுது. அப்படி ஆயிருந்தால் கூட பரவாயில்லையே, நம்ம ரெண்டு ஹீரோயினோட ஃபேஸ்லேயும் ஒரு புது விதமான ஃபேஷியலே நடந்து முடிஞ்சிருது. அதுக்கப்புறமா இவங்க ரெண்டு பேரும் கத்துன கத்துல அந்த பில்டிங்கே வந்து ஆடி போயிடுது. எங்களுக்கு ரொம்பவுமே டயர்டாக இருக்குது, கண்டிப்பாக இனிமேல் எங்களால் இந்த குழந்தைய பார்த்துக்கவே முடியாது, டே அண்ட் நைட்டாக வந்து ஒரு வேலையுமே செய்ய முடியறதில்ல, அதனால் நீயே வந்து இனிமேல் இந்த குழந்தைய பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி மீகா சொல்லிடுறா. இன்னொன்னையும் வந்து நீ தெரிஞ்சுக்கோ, நீ இந்த குழந்தைய வந்து வளர்த்த போகிறதுனால உண்மையில பரிதாபப்பட்டுட்டு சென்மோ வந்து உன்னைய கண்டிப்பாக கல்யாணமெல்லாம் பண்ணிக்க மாட்டா அப்படின்னு சொல்லியும் அவ சொல்கிறா. அதை கேட்டுட்டு சென்மோக்கு கொஞ்சம் கோவம் வந்துடுது. நீ விட்டா ரொம்ப அதிகமாக பேசிக்கிட்டே போயிட்டுருக்கே, கொஞ்சம் உன் வாயை மூடிட்டு இரு அப்படின்னு சொல்லி இவன் மீகா கிட்ட வந்து திட்டப்போக, அவன் இருந்துட்டு ஆல்ரெடி வந்து நீ எங்கள் கூட இருந்து எங்களை பயங்கரமாக டார்ச்சர் பண்ணிகிட்ருக்க, உன்னால் வந்து என்னுடைய ஆள் எவ்வளோ இழந்திருக்கான் அப்படின்னு சொல்லி தெரியுமா, சின்ன வயசில் உன்னோட அப்பா அம்மா இறந்ததுக்கு அவன் அப்பா தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னை வரைக்கும் அவன் குற்ற உணர்ச்சியிலேயே வந்து வாழ்ந்துட்டுருக்கான். உனக்காக ஒவ்வொன்றையும் அவன் பார்த்து பார்த்து செஞ்சிட்ருக்கான். அவன் வந்து உன்னால் வாழ்க்கையில் இழந்தது தான் வந்து நிறையா அப்படின்னு சொல்லி படிக்க என்னென்னமோ திட்டி விட்டுறா. மீகா போது நிறுத்து, நீ இதுக்கு மேலே பேசாதாம ஹர்ட் ஆயிடுவான் அப்படின்னு சொல்லி அவளுடைய ஆள் வந்து பேச போக, ஆனால் இவன் நிறுத்தாமல் பேசிட்டே போக அதை கேட்டுட்டு சின்மோக்கு கொஞ்சம் காண்டாயிருது. சின்மோக்கு பயங்கரமாக கோவம் வந்து அவன் லியோ கிட்ட வந்து சண்டைக்கு போயிடுறான். நானா உனையை இந்த மாதிரியெல்லாம் வாழ சொன்னவும் அப்பா வந்து என்னோட அப்பாவை காப்பாற்றலை அப்படின்னு நான் வந்து உன்கிட்ட எனக்கு அப்படி கேட்டிருக்கிறேனா, இவன் சொல்கிறதெல்லாம் உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கோவப்பட்டுட்டு அவனை சமாதானப்படுத்த வர, லாலிபாப் பொண்ணையும் நான் வந்து கண்டிப்பாக வந்து உனைய கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன், உன் மேலெல்லாம் எனக்கு லவ் இல்லை அப்படின்னு சொல்லி தள்ளி விட்டுட்டு அந்த இடத்துலேருந்து ரொம்ப கோபமாக வெளியில் போயிடுறான். அங்கிருந்து நேராக அவன் சின்ன வயசில் அவனுடைய அப்பா அம்மாவோட வாழ்ந்த வீட்டுக்கு வந்து போகிறான். அங்கே போயிட்டு அவங்க அப்பா அம்மா அவன் எல்லாரும் சின்ன வயசில் வந்து வாழ்ந்ததை பற்றி கொஞ்சம் நேரம் நினச்சி பார்த்துட்ருக்கான். அதே நேரத்தில் இந்த குழந்தைய வச்சிட்ருக்கிற லாலிபாப் பொண்ணு கையில் வந்து அவனுடைய ஃபோன் வந்து கிடைக்குது. அதில் லிட்டில் ஸ்டோன் அப்படின்னு வந்து ஒரு நம்பர் சேவ் பண்ணியிருக்கு. அதிலிருந்து இவனுக்கு நிறைய மெசேஜஸ் வந்து வந்திருக்கு. முதல்ல யார் அவ அப்படின்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த பொண்ணு வந்து நினைக்கிறாள். திருப்பியும் என்ன யோசிச்சான்னு தெரியல சென்மோ வந்து மறுபடியும் வீட்டுக்கு வந்துட்டு மாடியில் இருக்கிற லாலிபாப் கிட்டேருந்து போய் அந்த குழந்தைய வாங்கிட்டு வேகமாக மறுபடியும் வீட்டுக்குள்ளேருந்து வெளியில் போயிடுறான். இவங்க ரெண்டு பேரும் போனதுக்கப்புறம் மீகா வந்து அவனுடைய ஆள்கிட்ட, வீடே வந்து ரொம்ப அமைதியாக இருக்குது, ரொம்ப வெறிச்சோடி இருக்க மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டுருக்கான். அதுக்கு அவன் இருந்துட்டு, நீ தானே நம்ம ரெண்டு பேரும் மட்டும் தனியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்ட, இப்போ வந்து எதுக்காக என்கிட்ட புலம்பிகிட்ருக்கே அப்படின்னு சொல்லிடுறான். இங்கே நம்ம லாலிபாப் பொண்ணுக்கும் வந்து கையும் ஓடலை காலும் ஓடலை, அதுவும் வந்து பயங்கர சோகத்தோடு உட்காந்துட்ருக்கு. அன்றைக்கி வீட்டில் லாலிபாப் பொண்ணோட ஆண்ட் வந்து அவகிட்ட ரொம்ப ஸ்ட்ரிக்டாகவே சொல்லிடுறா, இன்னும் நீ எத்தனை நாளைக்கு தான் அந்த பையன் பின்னாடி சுற்றிட்டே இருப்பேன், நான் உனக்கு கொடுத்த டைமும் முடிஞ்சிருச்சு, அதனால் நீ ஒழுங்காக மரியாதையாக நீ சின்ன வயசில் என்கேஜ் ஆன பையனையே கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு. அந்த குழந்தையை எடுத்துகிட்டு சென்மோ வந்து அதுக்கிட்ட, என்னுடைய அப்பா அம்மா இங்கே தான் வாழ்ந்துட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லி பேசிட்டு அந்த குழந்தைய ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போயிட்டுருக்கான். அப்போ அந்த லாலிபாப் பொண்ணு அந்த இடத்துல முன்னாடியே போயிட்டு அங்கே உட்காந்துட்டு, உங்கள் பையனுக்கு என்னை விட ஒரு நல்ல பொண்ணு கிடைக்கவே மாட்டா, ஆனால் உங்கள் பையனை பாருங்கள் எவ்வளோ லூஸாக சுற்றிட்டு இருக்கான்னு, என்னோடய அருமை பெருமையே வந்து அவனுக்கு தெரிய மாட்டேங்குது, நீங்கள் இங்கே இருந்தீங்கன்னா கூட அவனுக்கு அட்வைஸ் பண்ணுவீங்க, ஆனால் என்ன பண்ணுறது, நீங்களும் இங்கே வர முடியாது, உங்கள் பையனையும் என்னால் அங்கே அனுப்பி வைக்க முடியாது அப்படின்னு இவ பேசிகிட்டு இருக்கிறத அங்கே வர அந்த சென்மோ வந்து கேட்டுறா. அடி பாவி, நீ என்னையை எங்கே அனுப்பி வைக்கணும் அப்படின்னு சொல்லி இப்போ இவங்க கிட்ட சொல்லிட்டு இருக்க அப்படின்னு கேட்கறதுக்கு அந்த பொண்ணு இருந்துட்டு, நான்லாம் அப்படி எதுவுமே சொல்லலை, நான் வந்து என்னோட ஏன்ட் சொன்ன மாதிரி அரேஞ்ச் மேரேஜே பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறா. சின்மா அங்கிருந்து வேகமாக அவளுடைய கையை பிடிச்சி இழுத்துட்டு அவளுடைய ஏன்ட் வீட்டுக்கு அவளை கூட்டிகிட்டு போகிறான். அங்கே அவளுடைய ஏன்ட் வந்து அவங்களுக்கு ஒரு ஃபோட்டோவை எடுத்து காமிக்கிறாங்க.
அதையே பார்த்துட்டு நம்ம லாலிபாப் கேர்ள் யார் இந்த ஃபேமிலி அப்படின்னு சொல்லி கேட்குறா. இவங்க கூட தான் உனக்கு என்கேஜ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி அங்கே வந்து ஒரு குழந்தைய வந்து காமிக்கிறாங்க. அதை பார்த்ததுமே வந்து சென்மோக்கு தெரிஞ்சிருச்சு அந்த குழந்தை வந்து இவன் தான், அந்த ஃபோட்டோ லீக்கிறது வந்து இவனுடைய அப்பா அம்மா தான் அப்படின்னு. அந்த ஆன்ட்டிக்கும் வந்து இந்த ரகசியம் நல்லாவே தெரியும். நம்ம லாலிபாப் பொண்ணுக்கு தான் வந்து பாவம் இதை பற்றி எதுவுமே தெரியாது. ஆன்ட்டி அவகிட்ட கண்டிப்பாக நீ என்கேஜ் ஆன இந்த பையனைத்தான் வந்து கல்யாணம் பண்ணிக்கணும், என்னால் வந்து இதையை வந்து மாற்றவே முடியாது அப்படின்னு சொல்லிடுறா. பாவம் நம்ம லாலிபாப் பொண்ணு புலம்போ புலம்போன்னு புலம்புது. கடைசியில் மனசு மாறி நம்ம மேகாவும் அவளுடைய ஆள் கூட வந்து இந்த குழந்தைய பார்த்துக்கிறதுக்காக வந்து சேர்ந்துக்கிறா. அந்த குழந்தை ஆசையாக இவங்களை டேடி மம்மி அப்படின்னு சொல்லி கூப்பிடுது. இவங்க எல்லாத்துக்கும் அது ரொம்பவுமே ஆச்சரியமாக இருக்குது. அந்த குழந்தை என்கிட்ட இருக்கட்டும் உங்ககிட்ட இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி இப்போ அந்த குழந்தைக்காக இவங்களுக்குள்ள ஒரு போட்டியே வந்துடுது. அந்த குழந்தை இல்லாமல் இவங்களுடைய வந்து டெய்லி லைஃபே இல்லை அப்படிங்கிற நிலைமைக்கு வந்துடுறாங்க. நிறைய இடத்துக்கு அந்த குழந்தைய கூட்டிகிட்டு டூர் போகிறாங்க. நிறைய அழகழகான செல்ஃபியெல்லாம் அந்த குழந்தை கூட எடுத்துக்கிறாங்க. சென்மோ லாலிபாப் பொண்ணுக்கிட்ட நீ நாளைக்கு ஃப்ரீயாக இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்குறா. அதுக்கு அந்த பொண்ணு இருந்துட்டு எதுக்காக நீ இப்படி கேட்குற, நம்ம சீக்கிரமாகவே கிளம்பணுமா அப்படின்னு சொல்லி கேட்குறதுக்கு, அப்படியெல்லாம் இல்லை, நம்ம ரெண்டு பேரும் வந்து மேரேஜ் சர்டிஃபிகேட்டுக்கு வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு இவன் சொல்லிவிட்டு அந்த குழந்தையோட கண்ணை மூடிட்டு அவளுக்கு ஒரு கிஸ் கொடுக்குறான். அந்த இடத்துக்கு வர மேகாவும் அவனுடைய ஆளும் வந்து, நாங்கள் எதுவுமே பார்க்கல என்னுடைய குழந்தை முன்னாடி நீங்கள் இப்படியெல்லாம் பண்ணிட்டுருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் பயங்கரமாக கிண்டல் கேலி பேசிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. நம்ம கல்யாணம் பண்ணிக்கிறதெல்லாம் இருக்கட்டும், முதல்ல வந்து இது யாருன்னு சொல்லி, இந்த லிட்டில் ஸ்டோன் அப்படிங்கிறது யார், எதுக்காக வந்து இது உனக்கு அடிக்கு ஒருக்கா மெசேஜ் பண்ணிகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லி லாலிபாப் கேட்குறான். அதுக்கு நம்ம சென்மோ இருந்துட்டு, ஓ நீ என்னோடய ஃபோனையெல்லாம் கூட எடுத்து செக் பண்ணிட்டியா அப்படின்னு சொல்லிவிட்டு, அது வேறு யாரும் இல்லை இந்த குழந்தை தான் அப்படின்னு சொல்கிறான். என்ன குழந்தை மெசேஜ் எல்லாம் கூட அனுப்புதா அப்படின்னு சொல்கிறதுக்கு, டே குட்டி பையா எல்லாத்தோட ஃபோனுக்கும் ஒரு மெசேஜ் போட்டு தள்ளு அப்படின்னு சென்மோ சொன்னோன்னே எல்லாத்தோட ஃபோனுக்குமே வந்து மெசேஜ் வருது. அதை பார்த்துட்டு இவங்களுக்கு எல்லாத்துக்கும் வந்து சந்தோஷமே தாங்க முடியல. சரி நம்ம எல்லாரும் வந்து நம்மளுக்காக ஒரு ஃபேமிலி குரூப் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த குரூப்புக்காக ரொம்ப ஆசாசையாக ஒரு ஃபேமிலி செல்ஃபியும் எடுத்து வச்சுக்கிறாங்க. அந்த ட்ரிப்பை முடிச்சுட்டு ரொம்ப ஹாப்பியாக வந்து எல்லோரும் ரிட்டர்ன் போயிட்டுருக்காங்க. ஜாலியாக பாடிட்டு ரொம்ப சந்தோஷமாக போயிட்டுருக்காங்க. ஆனால் ஆப்போசிட்டில் வந்த லாரி வந்து ரொம்ப வேகமாக வந்து இவங்களுடைய கார் மேலே மோதுறதுல எல்லாத்துக்குமே பயங்கரமாக அடிபட்டுருது. அந்த குழந்தைக்கு வந்து எந்த அடியும் பற்றக்கூடாது அப்படின்னு சொல்லி லாலிபாப் கேலு மேகாவும் அப்படி அந்த குழந்தைய வந்து சரவுண்ட் பண்ணிக்கிறாங்க. இவங்களுக்கு கிடைச்ச குட்டி ஸ்டோன் வந்து எவ்வளோ பிரைட்டாக இருந்துச்சோ இப்போது அதே மாதிரி பிரைட்னஸ் வந்து இந்த குழந்தையோட உடம்புலேருந்து வர ஆரம்பிக்குது. இந்த குழந்தை அதிகமாக பிரைட்டாக இவங்களுடைய அந்த புண்ணு எல்லாம் வந்து சும்மா அப்படியே காணாமல் போயிடுது. கடைசியில் பார்த்தா இவங்க யாருக்குமே எந்த அடியுமே இல்லாமல் அந்த இடத்துலேருந்து அப்படியே பாதுகாப்பாக வெளியில் வந்துடுறாங்க. ஆனால் அந்த இடத்துல இருந்த குழந்தை காணாமல் போயிடுது. அடுத்த செகண்ட் வந்து இது எல்லாமே இவங்களுடைய கனவு மாதிரி. இவங்க எல்லாருமே நம்ம ஸ்டோரியோட ஸ்டார்டிங்கில் எந்தெந்த இடத்துல இருந்தாங்களோ அங்கேயே வந்து போயிடுறாங்க. நம்ம மேகாவும் அவளுடைய ஆளும் வந்து வீட்டுக்குள்ளே இருக்காங்க. நம்ம லாலிபாப் பொண்ணு வந்து மொட்டை மாடியில் குதிச்சுட்டு டான்ஸ் ஆடிட்டு இருக்கா. நம்ம சென்மோ வந்து காருக்குள்ளே இருக்கான். எல்லாரும் அவங்கவுங்க இருக்கிற இடத்துலேருந்து ரொம்ப வேகமாக ஓடி போகிறாங்க. அவங்களுடைய ஃபோனை எடுத்து பார்த்தா அந்த குரூப் அப்படியே தான் இருக்குது. அவங்க எடுத்துக்கிட்ட ஃபோட்டோவும் அப்படியே தான் இருக்குது. அவங்க எல்லாத்தோட ஃபோனுக்கும் ஒரு மெசேஜும் வந்திருக்கு, கூடிய சீக்கிரத்தில் நான் உங்கள் எல்லாத்துக்கிட்டேயும் திரும்பி வந்துடுவேன் அப்படின்னு சொல்லி. அப்போ இருந்து கொஞ்ச நாளுக்கு அப்புறமா இந்த ரெண்டு பேரும் வந்து ஓத் எடுத்துட்ருக்காங்க. நீ சீக்கிரமாக என்கிட்ட வந்துரு, உனக்காக தான் நாங்கள் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கோம், உனையை நாங்கள் ரொம்ப ரொம்ப பத்திரமாக பாதுகாப்போம் அப்படின்னு சொல்லி இவங்க ரெண்டு பேரும் பேசிகிட்ருக்காங்க. இவங்க ரெண்டு பேருமே வந்து ப்ரெக்னென்ட் ஆகியிருக்காங்க. இவங்களுக்கு சீக்கிரமாகவே வந்து குழந்தை பிறக்க போகுது. லிட்டில் ஸ்டோன் திருப்பவும் வந்து இவங்க வாழ்க்கையில் வரப்போகிறான். ஸ்டோரி கண்டிப்பாக உங்கள் எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். இந்த மாதிரியே வந்து ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக ஏதாவது உங்களுக்கு ட்ராமா தெரிஞ்சிருந்தால் கண்டிப்பாக வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள்.